வணக்கம். தினம் தினம் கடல் பயணம், நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம கடல் பயணத்தில் உக்கணாத்தி பாறை கொஞ்சம் மீன்களும் அப்புறம் கட்டாப்பாறை மீன்கள் பிடிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பெரிய வகையான கனவா மீன்களும் நம்ம கிடச்சிருக்கு. அதை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ முழுமதியும் பாருங்கள். வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம போன வீடியோவில் பார்த்தோம், அந்த பாறை மீன்கள் சீலா மீன்கள்லாம் பிடிச்சிருந்தோம். அந்த வீடியோட இறுதியில் வந்து ஒரே ஒரு நமக்கு உக்கணாத்தி பாறையை நமக்கு ஒன்று கிடச்சிருந்தது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் தூரம் ஓடி போய் நம்ம ஏற்கனவே வலை போட்ட இடத்துல தான் வலை போட்டோம். அதுக்கு பிறகு மீன் கிடைக்கல. ஒரு 1.5 கூடைக்கு தான் நமக்கு மீனே கிடச்சிருந்தது. மறுபடியும் பார்த்திங்கன்னா திரும்பவும் அதே இடத்துல போய் நம்ம வலை போட்டு இழுத்துட்டு வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு சாயந்தரம் 4 மணிக்கு நம்ம வலை எடுத்தோம். அப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு மீன்கள் கிடச்சிருந்தது. என்ன மீன்கள்லாம் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலுமே இதில் இருக்கக்கூடிய மீன்கள் அதிகமாகவே வந்து இந்த கட்டாப்பாறைன்னு சொல்லக்கூடிய மீன் தான் இது இருக்குது. அதுவும் பெரிய சைஸ் இல்லை, சின்ன சைஸ் தான், ஒரு முளை சைஸ் தான் இருக்கும் இந்த மீன். அது மட்டும் இல்லாமல் இந்த மீனுக்கு, இந்த கட்டாப்பாறைன்னு சொல்லக்கூடிய இந்த மீனுக்கு வந்து நம்ம பகுதியில் தேலாப்பாறை அப்படின்னு சொல்லுவோம். நாகப்பட்டினத்து பகுதியில் பார்த்திங்கன்னா தேலாப்பாறை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மீன் தான் இது நமக்கு கிடச்சிருக்கு. அது கூட நம்ம கொஞ்சம் உக்கணாத்தி பாறை கிடச்சிருக்குன்னு சொன்னால அதை நமக்கு பிறகு பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 8-10 கூடை அளவுக்கு இந்த கட்டாப்பாறை மீன்கள் நம்ம கிடச்சிருந்தது. நம்ம ஏற்கனவே ஒரு முறை அந்த கட்டாப்பாறை கொஞ்சம் பெரிய சைஸ் மீன் பிடிச்சிருந்தோம். கிட்டத்தட்ட 1 மீன் 10 கிலோ வர அளவுக்கு பெரிய சைஸ் மீன் பிடிச்சிருந்தோம். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ இதை எடுத்து போட்டுருக்கிற மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கலரில் இருக்க பாருங்கள், அதுதான் வந்து உக்கணாத்தி பாறைன்னு சொல்லக்கூடியது. நம்ம போன வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு முறை வந்து நமக்கு அதிகமாகவே கிடச்சிருந்தது. கிட்டத்தட்ட 200-300 கிலோ இருக்கும் ஒரு முறை கிடச்சிது. ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா 5-6 கூடைக்கு நமக்கு கிடச்சிருந்தது அந்த உக்கணாத்தி பாறை. அது இல்லாமல் ரொம்ப பெரிய சைஸ் இல்லை, அந்த மீடியமான சைஸ் தான், 2-3 கிலோ இருக்கிற மாதிரி மீன்கள் நமக்கு இந்த முறை கிடச்சிருந்தது. அது கூட பார்த்திங்கன்னா அந்த கனவாய், பெரிய கனவாய் நமக்கு கிடச்சிருந்தது. அது வந்து ஓட்டு கனவாய் அப்படின்னு சொல்லுவோம். பெருமாலும் அந்த கனவு சிஎப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த நான் சொல்லக்கூடிய அந்த சிஎப்புன்னு சொல்லக்கூடிய கனவா. இந்த கனவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இது மாதிரியான பெரிய கனவாயெல்லாம் ரொம்ப ரேர். அது ரெண்டா ரொம்ப அரிய வகை கனவா இது. அது பெரும்பாலும் இது கிடைக்கவே கிடைக்காது. இந்த மாதிரி ஓட்டு கனவாய் கிடைக்கும், ஆனால் இந்த மாதிரி பெரிய சைஸ் கனவா வந்து கிடைக்கவே கிடைக்காது. இது எப்பயாவது அந்த பார் பகுதியில் கிடைக்கும், அந்த மாதிரி தான் நமக்கு கிடச்சிது. இப்போ ஒரு 1.5 கூடை அளவுக்கு நமக்கு இந்த கனவா கிடச்சிது. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு கனவாயே கிட்டத்தட்ட 1.5 கிலோ 2 கிலோ இருக்கும், அவ்வளோ வெயிட் இந்த கனவா. ஆனால் அவ்வளோ பெருசு, ஒரு கனவா 1 முழம் பெருசு இருக்குது, அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய கனவா நமக்கு கிடச்சிருந்தது. சாதாரணமாக வழக்கமாக கிடைக்கக்கூடிய கனவாலாம் பார்த்திங்கன்னா நம்ம கை சைஸ் தான் இருக்கும். அதாவது உள்ளங்கையோட கொஞ்சம் பெருசு, ஒரு 200 கிராம் அந்த ரேஞ்ச், அந்த 200 கிராம் 250 கிராம் அந்த ரேஞ்சில் தான் கனவாவே இந்த மாதிரி கனவாலாம் கிடைக்கும். இப்போ நம்ம கிடைச்சது பெரிய கனவாய். இப்போ நீங்கள் கனவாவோட அந்த மையத்தில் தலையில் பார்க்குறீங்க, இந்த கருப்பாக இருக்க பாருங்கள், இதுதான் பல். இது கடித்தா விஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி கனவாய் அதிகமாக யாரையும் கடிச்சதில்லை. அந்த சடகனவான்னு சொல்லக்கூடிய கனவாக தான் ஒரு சில நேரங்களில் தெரியாமல் கடிச்சிரும். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் அதோடய சடையெல்லாம் பார்த்திங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கனவை பார்த்திங்க அப்படின்னா இது முதுகு பக்கத்தில் ஒரு பெரிய ஓடு ஒன்று இருக்கும், அதனால தான் இது ஓட்டு கனவா அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற கனவாலெல்லாம் பெரும்பாலும் அந்த ஓடெல்லாம் வந்து இருக்காது. இந்த வகையான கனவாய்க்கு மட்டும்தான் அந்த ஓடு இருக்கும். மித்தபடி இருக்கிற கனவாய்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நீடில்னு சொல்லுவாங்க, அதுக்கு கூட சின்னதாக மெலிசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது இந்த அளவுக்கு வலுவாக இருக்காது கனவா. சாதாரணமாக அந்த கனவா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா வெள்ளை கலராக தான் இருக்கும். அது எந்த இடத்துல அது இருக்கோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அதோடய கலர் அப்படியே மாறிடும். இந்த கனவாவில் பார்த்தாலே தெரியும் பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். அதோடய ஒரிஜினல் கலர் வெள்ளையாக இருக்கும். அது உயிரோடு இருக்கும்போது எந்தெந்த இடத்துக்கு போகுதோ அந்தந்த இடத்துலையும் அதோடய கலர் அப்படியே மாற்றிக்கும். அது மட்டும் இல்லாமல் மீன் இனத்திலே பார்த்தீங்கன்னா இந்த கனவாய்க்கு மட்டும்தான் கண் வந்து W மாதிரி இருக்கும். மற்ற மீன்களுக்கும் கொஞ்சம் ஒரு கலர் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் கண் இந்த மீனுக்கு மட்டும்தான் கனவாய்க்கு வந்து W அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கண் இருக்கும். அது இல்லாமல் இந்த கனவாயில் பார்த்திங்கன்னா அந்த தலைக்கு பக்கத்து இந்த முதுகில் இருந்து பார்த்திங்கன்னா கடைசி ஓரம் வரைக்கும் அந்த ஓடு கரைச்சி வரையும் போகும். ரொம்ப வலுவாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதோடய ஓடு. அதோடய லாஸ்ட்டு அந்த வால் பகுதி இருக்குது பாருங்கள், அந்த பகுதி வரைக்கும் அந்த ஓடு இருக்கும் முதுகு பக்கம். இந்த வயிற்று பக்கம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து இந்த ஒரு இதுவும் இருக்காது. ஆனால் வயிற்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்று மை இருக்கும். உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த உள்ள கருப்பாக தெரியுது பாருங்கள், அதுதான் மையை. அது பார்க்குறதுக்கு வந்து சின்னதாக பொட்டு மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதுலேருந்து வெளியே வர்றது வந்து அந்த
இடத்தையே கருப்பாகிற அளவுக்கு அந்த மைக்கு சக்தி இருக்குது. இது கடலுக்குள்ளே இருக்கும்போது எப்போல்லாம் அந்த மையை வெளியேற்றும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு மீனோ ஏதாவது இதை வந்து வேட்டையாட வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீன் வரும்போது என்ன பண்ணலாம், அந்த மீனுக்கு நேராகவே அந்த மையை வந்து பீச்சி அடிச்சிடும். அப்படி அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடமே அப்படியே இருண்டு போன மாதிரி ஆகிடும். அப்படி ஆகும்போது அங்கேருந்து இந்த கணவாய் தப்பிச்சு போயிடும். இப்போ அந்த ஒரு கணவாயில் இருக்கிற அந்த மையை வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள், எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். கிட்டத்தட்ட அந்த தார் சொல்லுவாங்க, தாரை விட அதிக கருப்பாக இருக்குது. அந்த அளவுக்கு அந்த ஒரு கணவாயிலே வந்து அவ்வளோ மை இருக்குது. ஆனால் சின்னதாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் மை அது உடம்புக்குள்ளே இருக்கும்போது. ஆனால் வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ மை அது வந்து பீச்சி அடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பெரிய கணவாயிலே பார்த்திங்கன்னா அந்த முதுகு பக்கம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வரி வரியாக இருக்குது. இது மாதிரி வரி கணவாய் அப்படிங்கும்போது அரிய வகை கணவாய் தான். அது மாதிரி இது மாதிரி வரி கணவாய் மற்ற இடங்களில் கிடைக்கிது அப்படின்னா கூட்டம் கூட்டமாக அதிகமாக கூட கிடைக்கும் சில நேரங்களில். ஏன்னா அது வந்து இந்த கணவாயெலாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல தான் போய் தங்கியிருக்கிற மாதிரி இருக்கும். கல்லை விட்டுட்டு கல்லுக்கு இறக்கத்தில் தனியாக கல்லை விட்டு வந்தது அப்படின்னா ஒரு இடத்துல கூட்டமாக ஒரே இடத்துல இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் தொழில் பண்ணுறவங்களுக்கு நிறைய கணவாய் கிடைக்கும். அதோட தலைப்பகுதியில் இருக்கிற அந்த சடையெல்லாம் பார்த்திங்கன்னா எதுக்காக அந்த சடையெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன மீன்கள் அது வந்து சாப்பிடணும் அது பிடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சடை மூலியமாக தான் அந்த மீன்களை பிடிக்கும். என்ன ஆகும் பண்ணும் பார்த்திங்கன்னா அந்த மீன்கள் பக்கத்தில் போய் அந்த சடையை வந்து அந்த மீன்கள் மேலே ஒட்டிடுச்சு அப்படின்னா அந்த அதுலேருந்து அந்த மீன்களால் தப்பிக்கவே முடியாது. அப்படி தான் இந்த கணவாய் மீன்கள் மற்ற சின்ன மீன்களை வேட்டையாடி சாப்பிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே நம்ம தினம் கடல் பயணம் என்கிற ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம கடல் பயணத்தில் நமக்கு தொடர்ந்து நம்ம பிடிக்கிற மீன்கள் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள். நன்றி. வணக்கம்.